ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாக்டவுன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாரும் வீட்டில் வந்து சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் அதே மாதிரி சேஃபாக தான் இருக்கோம். இந்த லாக்டவுன்னால தான் என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் அட் ஹோம் இருக்கு, அதே மாதிரி குழந்தை வேற வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இல்லை. வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான பிளேஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனாலதான் வீடியோஸ் வந்து எதுவும் அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து எப்படியாவது ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்றேன். ரொம்ப நாளா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து, அக்கா எங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஸ்லோகம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து மகா பெரியவர் வந்து அட்வைஸ் பண்ணின ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இமெயில் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கும், அந்த ஜாப்ல வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம நம்ம வந்து கண்டினியூ பண்றதுக்கும் ஒரு அருமையான ஸ்லோகம் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா சில பேர் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க, இடையில ஏதாவது ஒரு பிரச்சனையினால வந்து டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிடிச்ச ஜாப் வந்து கிடைக்காது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சால்வ் ஆகி நல்ல ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு மகா பெரியவர் உபதேசம் பண்ணின ஒரு ஸ்லோகம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வழிபாடும் நான் வந்து இதோட சொல்றேன். இப்ப வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மகா பெரியவர் உபதேசம் செஞ்ச அந்த ஸ்லோகம் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதை படிச்சும் காட்டுறேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் வந்து கொடுத்துட்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மகாலட்சுமி ஸ்லோகம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நான் அதை வந்து உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ஸ்ரீதேவி அமிர்தோத்பூதா கமலா சந்திரசோபனா விஷ்ணு பத்னி வைஷ்ணவீச்ச வராரோகாச்ச சாங்கினி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமிச்ச சுந்தரி. இதுதான் அந்த மகாலட்சுமி ஸ்லோகம். இது வந்து நான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்துறேன். இவை தொடர்ந்து இப்போ இந்த ஸ்லோகத்துடைய மீனிங் வந்து நம்ம பார்த்திடலாம். ஹரியினுடைய அன்பிற்கு உகந்தவளாகவும், ஹரினா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவினுடைய அன்புக்கு உகந்தவளாகவும், அழகே வடிவானவளாகவும், விஷ்ணு பத்னியாக விளங்குபவளும், சந்திரனை போன்ற சோபை பொருந்தியவளுமான மகாலட்சுமி தாயே, உன்னுடைய அருளை பெற வேண்டுகிறேன் அப்படிங்கிறதுதான் இதோடைய மீனிங். இந்த மாதிரி மகாலட்சுமியினுடைய போட்டோக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு, அது நெய் விளக்காகவும் இருக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் வந்து ஏற்றலாம். விளக்கு ஏற்றி வச்சுட்டு, அல்லது நீங்கள் டெய்லி நம்ம குத்தி விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதுவே போகும். அதை ஏற்றி வச்சுட்டு 18 தரம் உங்களால் 18 தரம் வந்து நீங்கள் சொல்லலாம். முடிஞ்சா 108 டைம்ஸ் கூட வந்து சொல்லலாம். ஸோ ஆனால் 3 தரம் சொன்னாலே போதுமானது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 3 முறையோ அல்லது 18 முறையோ அல்லது 108 முறையோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும், செல்வ வளம் கூடும், முக்கியமா வந்து வேலை கிடைக்காதவர்களுக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து மகா பெரியவர் சொன்ன ஸ்லோகம், இது உபதேசம் பண்ணின ஸ்லோகம் இது. அதனால இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் நம்பிக்கையோட மகாலட்சுமியினுடைய போட்டோக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு, நம்ம டெய்லி ஏத்துற குட்டி விளக்கே போறோம், அதை ஏத்தி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் 108 முறை சொன்னா ரொம்ப சிறந்தது. டெய்லி வந்து காலையில குளிச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி விளக்கு ஏத்தி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை வந்து 108 தரம் வந்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற வேலை, உங்களுக்கும் பிடித்தமான வேலை வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஹனுமன் வழிபாடு. நான் எல்லாமே பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதனாலதான் இந்த நோட் புக் பார்த்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஹனுமன் வழிபாடு பத்தி பார்க்கலாம். ஸோ ஹனுமாருக்கு வந்து ஹனுமாருடைய வால்ல வந்து பொட்டு வச்சு வழிபடுறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது சனிக்கிழமையில அல்லது வியாழக்கிழமையில நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 48 நாட்கள் வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணணும். இது வந்து யாருக்கு வந்து வேலை கிடைக்கணுமோ அவங்க வந்து செய்யலாம். பெண்கள் வந்து செய்யறதா இருந்தீங்கன்னா நடுவுல வந்து பீரியட் டைம்ஸ் வந்துச்சுன்னா அந்த டேஸை வந்து கணக்குல எடுத்துக்காதீங்க, அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணும்பொழுது அதை வந்து நீங்க 48 டேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கு வந்து அந்த நான் வந்து அந்த போட்டோ வந்து கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து இதில் பின் பண்ணுறேன். வால் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோவாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வந்து எந்த ஒரு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு, அதாவது சும்மா லைட்டா நீங்க வந்து வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிள்ளையார் பூஜைன்னு எல்லாம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் பிள்ளையார வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹனுமன் வழிபாடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பூஜை வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம நம்ம வந்து செய்யணுங்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிள்ளையார வழிபட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹனுமன் போட்டோக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிட்டு கீழே வந்து ஹனுமார் கோலம், அதுவும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கோலம் வந்து போட்டு காமிக்கிறேன். அந்த மலை மாதிரி போடணும் அந்த கோலம், அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த கோலம் போட்டுட்டு அந்த போட்டோவுக்கு வந்து ஒரே ஒரு சந்தனம் போட்டு ஒரு குங்குமம் போட்டு சந்தனத்தை வந்து இழைச்சி வச்சுக்கோங்க. அல்லது சந்தன கட்டி இருந்ததுன்னா அதை வந்து நல்லா பவுடர் தண்ணி ஊற்றி குழச்சி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சந்தன பொட்டு ஒரு பொட்டும் குங்கும பொட்டு அது மேலேயே ஒரு பொட்டும் வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு தான் வைக்கணும். இந்த மாதிரி 48 நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த பொட்டு வைக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் வந்து இந்த பொட்டு வச்சு உங்களுக்கு வந்து அந்த வால் வரைக்கும் அதோட டெய்ல் முடிகிற வரைக்கும் முடிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரிப்பு நீங்கள் வைக்கும் பொழுது இந்த வச்ச பொட்டை வந்து அழிச்சிட்டு திரும்பவும் கீழே வந்து அந்த ஹிப்பு பாகத்திலிருந்து, அதாவது ஆஞ்சநேயருடைய இடுப்பு பாகத்திலிருந்து அந்த வால் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து வந்து திருப்பியும் நீங்கள் வந்து பொட்டு வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு தான் வைக்கணும். ஒரு சந்தன பொட்டு ஒரு குங்குமம் பொட்டு ஒன்று மேலே ஒன்றா வைக்கணும். அது வச்சுட்டு அவருக்கு வந்து நைவேத்தியத்துக்கு வந்து தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணணும். தெத்தலை பாக்கு பழம் வச்சு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணணும். இந்த ஆஞ்சநேயர் வழிபடுற அன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்லோகம் நான் ஒன்று சொல்றேன். அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை படிச்சு காட்டுறேன். அசாத்திய சாதக சுவாமி அசாத்திய தவகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. இந்த ஸ்லோகம் தான் அது. இது ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம். இது வந்து காரிய சித்தி ஆஞ்சநேயர் ஸ்லோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த பொட்டு வைக்கிற வழிபாடை முடிச்சுட்டு நீங்க வந்து ஹனுமன் சாலிசா உட்கார்ந்து வந்து டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் வந்து படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஹனுமன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணி சக்சஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தம்பதியர் பிரச்சனைகள்லாம் இருந்தா கூட, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட ஹனுமான வந்து வழிபடலாம். ஏன்னா அவர் வந்து ராமருக்கும் சீதைக்கும் வந்து பாலமா இருந்தார் இல்லையா. ஸோ அதனால ஹனுமார வழிபட்டா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து சரியாயிடும். அதே மாதிரி சனி தோஷம் ஏதாவது இருந்தா அதுவும் வந்து சரியாயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் வந்து நீங்க எழுதலாம். நோட்ல வந்து எழுதலாம், அல்லது வந்து பேப்பர்ல எழுதிட்டு அதை சில பேர் மடிச்சு மாலையா போடுவாங்க ஆஞ்சநேயருக்கு. அந்த மாதிரி பண்ணலாம். ஆஞ்சநேயர் கோவில்ல கொண்டு போய் நீங்க அந்த மாலையை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து போடலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை, வெத்தலை மாலை இதெல்லாம் வந்து நம்ம போடலாம். வீட்லயும் போடலாம். நீங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுது வீட்லயும் ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலையும் வெத்தலை மாலையும் போடலாம். வெத்தலை மாலை போடும்போது வெத்தலைக்குள்ள கொஞ்சமா சீவல் வச்சு மடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வெத்தலை மாலை வந்து போடலாம். அதை வெத்தலை மாலை துளசி மாலை ரெண்டையுமே நீங்க கோவில்லையும் சுவாமிக்கு வந்து போடலாம். இந்த ஹனுமன் வழிபாடு 48 நாட்கள் நீங்க வந்து செஞ்சு முடிச்ச பிறகு கடைசி நாள் வந்து ஆஞ்சநேயர் கோவில்ல போய் ஆஞ்சநேயருக்கு அந்த வெத்தலை மாலை அல்லது துளசி மாலை சார்த்தி அவருக்கு வந்து வடமாலையும் தயிர் சாதமும் வந்து நைவேத்தியம் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ பக்கத்துல வந்து கோவில்கள் இருக்கும் இல்லையா, அங்க ஆஞ்சநேயர் கோவில்ல போயிட்டு நீங்க தயிர் சாதமும் வடமாலையும் அவருக்கு வந்து போட்டு அதை வந்து அங்க இருக்கிற பக்தர்களுக்கு நீங்க வந்து கொடுத்துட்டு விநியோகம் செஞ்சுட்டு வரலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும். டெய்லி வந்து இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுறத வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு நோட் புக்ல வந்து எழுதுங்க. இதை வந்து நீங்க அப்புறம் வந்து ஹனுமார் கோவில்ல கொண்டு போய் அதை வந்து சேர்த்துருங்க.
இப்போ ஹனுமார் கோலம் எப்படி போடுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹனுமார் ஃபோட்டோக்கு முன்னாடி இந்த மாதிரி பச்சரிசி மாவால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு பீடம் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆட் நம்பர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள், 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி நம்ம வந்து குறைச்சுட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா 7 மலை போட்டு 1 வந்து 1 முடிகிற மாதிரி அந்த மாதிரியும் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு மேலே அந்த மலைகளுக்குள்ள மஞ்சத்தூள் தூவிட்டு கீழே வந்து ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஸ்ரீராம் அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். ஸோ இந்த ஹனுமார் வழிபாடு செய்யும் போது இந்த கோலத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக போடுங்க. இப்போ நம்ம கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மலைகள் மேலே கொஞ்சம் வந்து மஞ்சப்பொடி தூவலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மஞ்சப்பொடி தூவுறது. தூவலைனாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். வெறுமனா பச்சரிசி மாவால் போட்டுட்டு விட்டுறலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த கோலம் போட தெரியல, கோலம் போட வராது அப்படின்னா இந்த மாதிரி அச்சு கூட கிடைக்கிறது, அந்த மாதிரி அச்சு வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்படிதான் இந்த ஹனுமார் கோலம் வந்து நம்ம போடணும். கீழே வந்து அந்த வால் பாகம் முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு குங்குமம் பொட்டு வைங்க. இந்த மலைகளுக்குள்ளேயும் நம்ம வந்து குங்குமம் பொட்டு வைக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி கோலம் போட்டு ஹனுமாரை வந்து நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியம் வந்து நடக்கும். நேரம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாபெரியவர் உபதேசம் செய்த அந்த ஸ்லோகம் பத்தி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா நான் வந்து சொன்ன மாதிரி நீங்க வந்து சுவாமிக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு இந்த வழிபாட்டை வந்து டெய்லி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். இந்த ஆஞ்சநேயர் கோலமும் அந்த ஆஞ்சநேயருடைய படமும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து பின் பண்றேன். அதை பார்த்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஏதாவது பர்சனலா கேட்கணும்னா என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்க வந்து அனுப்புங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய பூஜா வீடியோஸ் நம்ம சேனல்ல நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்களும் வந்து வீடியோஸ் ஈஸியா பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.